ஜீரோ ருபீஸ் இன் தமிழ்நாடு சேலஞ்சில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் தான் இருக்கோம். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணோம். அப்புறம் வியூ பாருங்க. ஸோ ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். குளிச்சு ரிஃப்ரெஷ் ஆகி கேமரா அக்சசரிஸ் மட்டும் பேக் உள்ள போட்டு மதுரை சுத்தி பாக்குறதுக்காக இறங்கிட்டேன். நம்ம வாங்க திங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த மாவட்டத்தில் போய் சேல்ஸ் பண்ணலாம், ஏன்னா இங்க வந்து ஆல்ரெடி அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, அங்க போய் அன்னதானம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பர், இல்லாம இருந்தா பாக்கலாம். லோ பட்ஜெட்ல எங்கேயாவது ஃபுட்டு கிடைக்குதான்னு இந்த ஓட்டோக்கார அண்ணா கிட்ட இந்த லோ பட்ஜெட்ல எங்கன்னா ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்டு விசாரிச்சேன். அவங்க நம்ம சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஒரு இடத்த காமிச்சிருந்தாங்க. பழைய மூவிஸ் எல்லாம் ஓடுற ஒரு தியேட்டர் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், கண்டிப்பா அங்க போகணும். இன்னைக்கு பழைய படத்துல ஓடிட்டு இருக்கிற தியேட்டரை கேட்டு கேட்டு நடந்துட்டு இருந்தேன். போற வழியில நம்மளோட ஜிடிஎஸ் ஃபேமிலி மீட் பண்ணோம். ஃபைனலி நம்ம அந்த தியேட்டர்ல வந்து ரீச் ஆயிட்டோங்க. பழைய படங்க ரெண்டு அவர் இங்கயா? நடக்க போது என்ன போடுறதுக்காக ரெண்டு பேர் ரெண்டு பேரா? நேரடியா பாக்க வேணாம், வேணாம் பேசாம வெளியே போலாம். என்ன படம் பயந்து ஓடுறது? நீ பத்திரம் மாறுறா, யாரா வந்தா எந்திரிச்சு ஓடி போயிருந்தாரு. என்னன்னா அங்க போய் காட்டுமா? இல்லைன்னா பக்கத்துல உருவாகிறேன் இருக்கல, ஏன் உயிரை காப்பாத்தி ஒண்ணு. என்ன பத்தி மறுபடியும் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான் இதே மாதிரி சொன்னேன், நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ட்ரீ பிளான் பண்ணி ஒவ்வொரு வேலை செஞ்சு கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னப்போ, நீ இன்னைக்கு என் கூடவா மதுரைக்குள்ள நிறைய சுவாரஸ்யமான சம்பவம் நான் உனக்கு காமிச்சுறேன், அதெல்லாம் கவர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கதை கதையா பேசிட்டு இருந்தாங்க. சரி, அதை கேட்கும் போது பாத்தீங்க, இவங்க சீரியஸா பேசுறாங்களா இல்ல காமெடி பண்றாங்களா அப்படின்னு கூட நான் அப்புறம் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா உட்கார்ந்து கூடா அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்வல் ஆனதும் யார் இவங்க அப்படின்னு பாக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு வழியா இன்டர்வல் ஆயிடுச்சுங்க. இப்பதான் அந்த அண்ணாவை நான் ஒழுங்கா பாக்குறேன். நான் வெளியே போயிட்டு வந்துருந்தேன். இல்ல நான் வெளியே போயிட்டு வந்து நீங்களும் வாங்க அப்படி போயிட்டு வந்து அந்த அண்ணாவும் என் கூட வெளியே வர சொன்னாங்க. இப்பதான் அந்த அண்ணா யாருன்னு நான் பாக்க போறேன். என்ன கேமராவா? இது மாதிரி ரெக்கார்ட் பண்றதுக்காக வித்தியாசமான சுவாரஸ்யமானதாக கிடைக்கும். போட்டு என்ன பண்ணுவேன் நான் அந்த மாதிரி எடுத்து யூடியூப்ல வெயிட் பண்ணேன். யூடியூப்ல போடுவோம். யூடியூப் பார்ப்பீங்க பார்ப்பீங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அண்ணாவே கிடைச்சிருக்கு. அண்ணா பேர் வந்து என் பேரு கேட்டு கால் நடுங்க. ஆமா தப்பு இருக்கா? வாங்கலையா? அவங்க ஒரு குட்டி மாறி தாங்க ரோட்ல போற எல்லாருக்கிட்டையும் வம்படுத்துதான் போயிட்டு இருந்தாங்க. நான் இதுக்கு
எதுக்கு எடுக்கிறேன்னு கேட்குது சொல்லு. நம்ம மதுரை பற்றி வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன எடுக்கிறேன் எதுக்காக எடுக்கிறேன்னு கேட்க மாட்டேங்கிறோம். ஆ என்ன எடுக்கிறான்னு கேட்குறோம். வியாபாரத்தில் நான் உழைப்போம், உழைப்பை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் மானத்துக்கு ஒன்றுண்டா விட மாட்டோம். மதுரைக்குள்ளே எல்லாமே இருக்குது, உனக்கு என்ன வேணும், நீ எதுவுமே இல்லாமல் வந்துட்டு அண்ணே அப்படின்னு சொல்லி பாரு. உனக்கு வீடா, உனக்கு சொந்தமா, வந்தம்மா, அம்மாவா, தாயா, நாங்கள் இருப்போம். ஆனால் அம்மா நாங்கள் வந்து இந்த துரோகம் மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. எத்தனை போனால் கூறிப்பாளத்தில் இருக்குன்னு அங்கே போய் எண்ணி பார்த்துட்டு தான் மார்ச்சூரில் கிடப்போம். அவ்வளோதான் மேட்ரு பாரு. வெளிநாட்டுலாம் கூடமா இவனை கூட நாங்கள் புழைக்க விட்றோம்னா எதுக்கு? ஒன்றா அடித்து வரட்ட தெரியாமலா? பாவம் வர்றவனை வள வைக்கிறதே ரொம்ப பழக்கம். சூப்பர்ண்ணா. இருக்கவன் வளர்ந்து இருந்துட்டு போட்டோம், கரெக்டாக இருக்கணும். யாராரு எவனாரு எங்ககிட்ட கரெக்டாக இருக்குன்ட்டு இருப்போம். எனக்கு ஒன்றுண்டா வீரம் கொடுங்கடா. ஆத்தா நிற்கிது பாரு. இதெல்லாம் விட்ட சங்கை கடிச்சிட்டு பார்க்க குங்குமம் வச்சுக்கிட்டு சும்மா நிற்கிதுன்னு பார்க்குறியா? சங்கை கடிச்சிருந்தா இதெல்லாம் பயங்கரமான ஆள். கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அண்ணாவோட லைஃப் ஸ்டோரியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. எட்டில் முத கேஸியா? ஓ பொய் கேஸு. பொய் கேஸ் போட்டாங்க. எத்தனை வருஷம் இருந்தீங்கன்னா ஜெயிலில்? உள்ளே வீட்டில் வரலை. எங்கள் பரம்பரில் யாரும் ஜெயிலுக்கு போனது இல்லையா. கோர்ட்டில் யாரும் எங்கள் அக்கா யாருமே வரலை. நானாக விடுதலை வந்தேன். அதிலேருந்து ஒவ்வொரு கேஸாக வந்துச்சு எனக்கு. ஓ அப்படியே வந்து மேலே 13-16 கேஸ் ஆகிப்போய் என்ன ஒரு அக்யூஸ்ட் ஆகி குடும்பத்துலேயும் சரி சமூகத்துலேயும் சரி என்ன ஒரு புள்ளியாகி. இந்த மாதிரி நான் மட்டும் இல்லையா, நிறைய பேர் சில பேர் இருக்காங்க தெரியுமா. பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஆனால் இருக்கவே இருப்பேன், வக்கீல இருக்கவே சுற்றுக்கிட்டே இருப்பான். எரிச்சு கொள்ளுவாங்க, அடித்து கொள்ளுவாங்க, வெட்டி கொள்ளுவாங்க. கண்ணால் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. கண்ணுக்கு முன்னாடியே நண்பனை புண்டு வெட்டி குண்டு ரத்த ஒளிய ஒளிய கொன்றதை பார்த்துருக்கீங்களா? ஐயோ வெடிகுண்டு வீசி கொன்றதை பார்த்துருக்கீங்களா? இங்கே நடக்கும். ஈமும் இங்கே தான் இருக்குது, இறக்கும் இங்கே தான் இருக்குது. தூண்டி விடுறது சின்ன வயசுலேயே அவனை போட அப்படின்ற மாதிரி பண்ணாரு. அடித்து மத்தி விட்டேன். அவனை கேஸை போட்டு அவனை 4 பேரை பழக விட்டு அப்படியே எடுத்து விடுறது தாங்க. நாங்கள் என்ன இந்தா எனக்கு தான் 15 கேஸ் இருக்குதுதா எப்போ இருந்தா என்ன அப்படின்ட்டு தான் இருக்கேன். அந்த மூஞ்சி காமி சும்மா பரவாயில்ல, காமி பார்க்கட்டும். ஒன்றும் நான் யோக்கியம் கிடையாதுல்ல, பார்ப்போம். அப்படி நாங்கள் ஜாலியாக பேசி அண்ணாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அண்ணாவை கூப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்தாங்க. கூட நடந்த என்கிட்டையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சி இவனை எனக்கு யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொன்னப்போ போலீஸ் என்கிட்ட போக சொன்னாங்க. தியேட்டர்லேருந்து கிளம்பும் போது பயப்படாம என் கூட வாடா, எது இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க. கலப்படமான நல்லவனாக இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனாக இருந்துட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் டைரக்டாக ரூமுக்கே கிளம்பிட்டேங்க. நான் பார்த்தீங்கன்னா திரும்பி ரூமுக்கே வந்துட்டேன். ஐயோ பார்த்தீங்கன்னா தியேட்டரில் என் பக்கத்து சீட்டில் தான் அந்த அண்ணா வந்து உட்காந்தாங்க. அப்படி தான் நாங்கள் மீட் பண்ணோம். பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வா தம்பி உனக்கு நான் மதுரை பற்றி நான் உனக்கு காமிச்சிடற வாடா சொல்லிட்டு இன்டர்வலுக்கே நாங்கள் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த அண்ணா நிறைய பேசினாங்க, பேசிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணாவோட வாழ்க்கை பற்றி அண்ணா நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கெல்லாம் வந்து ஏதோ படத்தில் தான் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். உனக்கு கன்னியாகுமரி வரைக்கும் போகணும்ல, இரு நான் உனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு கூட சொன்னாங்க. அதுக்குள்ளே தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பாசமாக தான் என்கிட்ட ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான்னா. சரி இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. அவ்வளோதாங்க, நம்ம இனிப்போ இங்கேருந்து ட்ரீட் பிளான் பண்ணிவிட்டு அடுத்த மாவட்டத்துக்கு கிளம்ப போகிறோம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற தள்ளுவண்டி கடையிலிருந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிளான் வாங்கி அங்கேருந்து ஒரு லிஃப்ட் பிடிச்சி காந்தி மெமோரியல் கிட்டே வந்துட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம மதுரை மாவட்டத்திலையும் ட்ரீட் பிளான் பண்ணி முடிச்சாச்சுங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி அண்ணா கிட்ட நம்மளோட மரத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். ஸோ இங்கே காந்தி மியூசியத்துக்கிட்டு இருக்கிற இந்த பார்க்கில் தான் நம்ம
ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம். மதுரையில இருந்து நாம இப்போ மாட்டு தாவணி போய் அங்கிருந்து சிவகங்கைக்கான பஸ் மாறி ஏறணும். போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. சிவகங்கையில பாத்தீங்கன்னா இப்ப நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு சொன்னாங்க. நம்ம சிவகங்கை வந்து ரீச் ஆயிட்டோம். செம்ம வியூவா இருந்துச்சு. வர வழி ஃபுல்லா பாத்தீங்கன்னா அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில இங்க சீப்பான லாட்ஜ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த அண்ணன் ஒரு விஷயம் கூட சொன்னாங்க. இங்க பக்கத்து ஊர்ல இன்னைக்கு நைட்டு வந்து ஆடல பாடல நிகழ்ச்சி இருக்கு சொன்னாங்க. இன்ஃபர்மேஷன் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னா அப்படின்னு சொல்லி அங்கிருந்த அந்த வில்லேஜுக்கு கிளம்பிட்டேன். நான் உங்களுக்கு ஆடலும் பாடல நிகழ்ச்சி காமிச்சு தரேன். நல்ல கூட்டம் வருமா? அங்கிருந்து நம்மளோட இந்த மொபைல் தியேட்டர் வந்து சேல்ஸ் பண்ண முடியும். அப்படியே உங்களுக்கு ஆடலும் பாடல நிகழ்ச்சி காமிச்சுறேன், சரிங்களா? போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி மழை போனதுக்கப்புறம் போகலாம்னு நினச்சா மழை போகவே மாட்டேங்குது. அதனால மழையில் என்ன நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கிருந்து ஒரு லிஃப்ட் பிடிச்சி டேரெக்டாக அந்த அண்ணா சொன்ன வில்லேஜுக்கு போயிட்டேன். மழை பெஞ்சிட்டுனால பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் வரல, அதனால அவங்க ஷோவை ஆரம்பிக்கல. திரும்பி பஸ் ஸ்டாண்டுக்கே போய் சேல்ஸ் பண்ணியிருந்துக்கலாமோ அப்படின்னு யோசிச்சேன். சரி பரவாயில்ல, உள்ளே போய் பார்க்கலாம்னு நினச்சி அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே டான்ஸ் டீம் இருந்துச்சு. அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மேஜிக் லேம்போ நம்மளோட மொபைல் தியேட்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருந்தோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ் இருக்கு. நம்மளோட ஒரு மொபைல் தியேட்டரும் ரெண்டு மேஜிக் லேம்ப் சேல்ஸ் ஆயிருச்சுங்க. ப்ளோ கூட பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட போறாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்கன்னா? முத்து. முத்து, சூப்பரா கலக்குங்க, பாக்கலாம். எங்க இருந்து? மானாமதுரை. மானாமதுரை இது பாக்குறதுக்காக வந்திருக்கீங்க? இந்த ஷோ பாக்குறதுக்காக இந்த அண்ணா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. நானும் செம்ம எக்ஸைட்மெண்ட்ல தாங்க இருந்தேன். ஏன்னா இது வரைக்கும் ஆடலும் பாடலும் ஷோ பார்த்ததே இல்ல. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால இப்ப ஷோ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சின்ன குழந்தைங்கள இருந்து வயசான தாத்த வரைக்கும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பாக்குறதுக்காக ஆர்வலா காத்துட்டு இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்துருச்சாடா? பேக் ஸ்டேஜ்ல எல்லாரும் பரபரப்பா ஓடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நீங்கள் அவளுடன் பார்த்து கொண்டிருக்கும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போதும். திண்டுக்கல் ரீட்டாவா, வர சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடா. ஷோ பார்த்தீங்கன்னா வேற லெவல் எனர்ஜெட்டிக்காக போயிட்டு இருந்துச்சுங்க. நான் ஷோ விட இந்த டான்ஸ் பார்த்துட்டு இருக்கிற மக்களோட ரியாக்ஷன் தான் கவர் பண்ணிட்டு இருந்தேன். பசங்கெல்லாம் டான்ஸ் ஆடி பின்னு எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபேமிலியாக வந்தவங்க எல்லாம் என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா இது, வசனமே புரியல. ஸ்டேஜ்ல ஆடுறதெல்லாம் என்னங்க குத்து டான்ஸ்? இங்க நம்ம தலைவரோட குத்து பாருங்க. மொத்தமா ரெண்டு ஷோ அங்க போயிட்டு இருந்துச்சு. எனக்கு முன்னாடி ஒரு ஷோ போயிட்டு இருந்துச்சு, பின்னாடி அதுக்கு மேல வேற லெவல ஒரு ஷோ போயிட்டு இருந்துச்சுங்க. நம்மளோட மொபைல் தியேட்டர் வாங்கின அண்ணா தவங்க செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், லாஸ்ட் டான்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆடல பாடல முடிய போகுது. சூப்பரா என்ன ஆயிடுச்சு.
வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. பின் எடுத்துட்டீங்க, சூப்பரா இருந்துச்சு. ஷோ முடிச்சு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு எங்க போறதுன்னு தெரியாம நான் முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேங்க. டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சா, எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். நம்ம மேஜிக் லேம் சேல்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த அண்ணா கிட்ட நான் போய் கேட்டு பார்த்தேன் இங்க எங்கேயாவது தூங்க முடியுமான்னு. அவங்க வந்து இன்னைக்கு நீ எங்க கூட வந்து கடையிலே வந்து தூங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. டின்னர் சாப்பிடாம ரொம்ப பசியோட இருந்தேங்க. நம்ம அன்னைக்கு வாங்கின பிரெட் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, சரி அது தூங்கும் போது சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்தாங்க. என்னையும் அவங்க கூப்பிட்டு சாப்பிட சொன்னாங்க. ஸோ நமக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி ஆயிருச்சு. சிக்கன் குழம்பும் பிளஸ் இட்லியும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட போறோம். அவங்க கூட உட்காந்து நானும் சாப்பிட்டேன். சூப்பரான இட்லியும் செம்மையான சிக்கன் கறிங்க வேற லெவலில் நான் சாப்பிட்டேன். எல்லாரும் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அங்கே டான்ஸ் ஆடின அக்கா எல்லாரும் வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நேரமா கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செஞ்சது இந்த குட்டி தம்பி தான். உன் பேர் என்ன தம்பி? இங்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து நான் கடையில தூங்க போயிட்டேன். அவங்க ஸ்பீக்கர் மைக் எல்லாமே இந்த இடத்துல தான் வைப்பாங்க. அண்ணா எனக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணி தந்தாங்க. எல்லாரும் லைனா இங்கதான் படுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் நம்ம பசங்க கூட பேசிட்டு இருந்தோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் டான்ஸுக்கு மேல அவ்வளவு பெரிய பேஷன். அவங்க எல்லாரோட பெரிய ஒரு கனவு என்னன்னா ஏதாவது ஒரு பெரிய ஸ்டேஜ்ல இல்ல பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் அவங்களோட டேலண்ட காமிக்கிறது தான். இன்னும் நல்ல பெரிய பெரிய மேடெல்லாம் ஏறதுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும். கிடைக்கும் நம்புறேன் கண்டிப்பா. இன்னைக்கு இந்த டே பாத்தீங்கன்னா நம்ம சிவகங்கையில இந்த டான்ஸ் டீம் கூட தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு நாளை காலையில பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம அடுத்து ராமநாதபுரத்துக்கு கிளம்ப போறோம். வா வா வா, ஓடி வா ஓடி வா. கடைக்குள்ள போய் சூப்பரா தூங்கிட்டேன்.